ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கெடி டாக்கர் சேனல். நான் உங்க கேடி ஆஃப் பிரபு. ஸோ நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காட்ஸிலா வெர்சஸ் ரிலீஸ் ஆகி தெறிக்க விட்டுட்டு போயிட்டு இருக்குது, அதுக்கான தமிழ் ரிவ்யூ தான் எப்படி இருக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காட்ஸிலா வெர்சஸ் காங் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தாறுமாறு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. தாறுமாறு டார் டார் அந்த அளவுக்கு பிரமாதமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சூப்பராகவே எடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சின்ன சின்ன ஹியூமன் எமோஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதிகமாக பார்ட்ஸ் அது காங்குக்கு தான் அதிகமான பாட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி காட்ஸில் கிங் ஆஃப் மான்ஸ்டர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அதில் வந்து காட்ஸில் இம்பார்ட்டன்ட்காக கொடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதில் அதிகமாக மற்ற மாஸ்டர்லாம் அதிகமாக கொடுக்கல. அந்த மாதிரி தான் இதில் கொடுத்து வச்சுக்காங்க. ஏன்னா காட்டிலக்கு ரெண்டு படம் வந்துச்சு, காங்க் ஒரே ஒரு படம் வந்திருக்கனால இது காங்க் அதிகமாக எனக்கு ஃபோக்கஸ் கொடுத்து தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மக்களே உண்மையிலே வேறு லெவலில் எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராகவே போச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம காங்கும் காட்சிலாவோ சூப்பராக அடிச்சுக்கிற ஃபைட் சீன் தான் சும்மா செம்மையாக இருந்துச்சு. காங்கோடு உண்மையான பெறப்பிடத்தையும் காமிச்சிட்டாங்க. உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. ஹாலோட் பற்றின நிறைய விஷயத்தை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். பார்க்காதவங்களும் நீங்கள் என்ன வீட்டில் பண்ணின்னு இருக்கீங்கன்னே தெரில, போய் பார்த்தே தீரணும். இல்லைன்னா அவனை மண்டையில் கொடுவேன். சரி சரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. உண்மையிலே இந்த படத்தை பார்க்கணும்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்தே தெரியுங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களே நிறைய பேர் கலாய்க்கிறானுங்க, என்னடா இது படம் கூட அவனுக்கு தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே நல்லா பேர் பார்ப்பீங்க. ஓகே, அந்த டாப்பிக் விடுவோம். நீங்கள் இப்போ காட்ஸில் கிங் ஆஃப் மாஸ்டர் அதை பார்த்துருந்தீங்க. அதாவது நம்ம காட்ஸில் கிங் ஆஃப் மாஸ்டரில் இருந்து இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வந்திருக்கு. பரவாயில்ல, இதில் வந்து அதிகமாக மான்ஸ்டரில் சில இதுதான் கட்டி வச்சுருக்காங்க. கிங்ஸ் ஆஃப் மாஸ்டர் கட்டின மாதிரி நிறைய மாஸ்டர்லாம் கட்டல, சில மாஸ்டர் தான் கட்டி வச்சுருந்தாங்க. அப்படின்னு பிரமாதமாக காட்டி வச்சுருக்காங்க. உண்மையில் கடைசி சீக்வென்ஸ்லாம் பிரமாதமாக கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம காட்ஸிலாவும் இது உங்கள் கிங் காங்கும் வந்து ஒன்றா ஃபைட் பண்ணுற சீன், ஒன்றா இது ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிற சீன் உண்மையில பிரமாதமாக கொடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கும் அந்த காங்குக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அதாவது சின்ன சின்ன இதுவெல்லாம் விஷயத்தில் அவ்வளோ பிரமாதமாக கொடுத்து வச்சுருக்காங்க. உண்மையில பிரமாதமாகவே இருந்துச்சு சொல்லலாம். இதில் காட்ஸில் ஒரு பங்கேற்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு தோணுது. பரவாயில்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த காட்ஸில் ஒரு ஃபேஸஸ் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டாங்க. காட்ஸில் கிங் ஆஃப் மாஸ்டர் பிரமாதமாக கொடுத்து வச்சுருந்தாங்க, இது ஏன் இப்படி மாற்றிட்டாங்கன்னு தெரியல. அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். மற்றபடி நிறைய அட்வான்டேஜஸ்லாம் படத்தில் சூப்பராகவே கொடுத்து வச்சுருக்காங்க. மான்ஸ்டர் அதிகமாக காட்டினது தான் உண்மையிலே பெரிய அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். மான்ஸ்டர் அதிகமாக கொடுத்து வச்சுருக்காங்க. அதாவது மான்ஸ்டர் எமோஷனு அதெல்லாம் அதிகமாக ரொம்ப நேரம் காட்டினதாக ஃபேன்ஸ் மத்தியில் மிக பெருசாக போயிருக்கு. உண்மையில் பிரமாதமான இது மூவின்னே சொல்லலாம். பறக்காமல் போய் பாருங்கள். உண்மையிலே கடைசி அந்த மெக்கா கடைசியில் சீன்லாம் சும்மா சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே நல்லாவே இதுவெல்லாம் ட்ரெயின் பண்ணி நிறையவே கொடுத்து வச்சுருக்காங்க. மெக்கா கடைசியிலாவை கொஞ்சம் இன்னும் நல்லா பிரமாதமாக கட்டியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மெக்கா கடைசியிலாவை கொஞ்சம் அதிகமாக இன்னும் மாடிஃபை பண்ணி கொடுத்துருந்தா செம்மையாகவே இருந்திருக்கும். பவர் ஆனால் உண்மையிலே இருந்துச்சு. செம்மையாக முக்கி முக்கிய தான் அடித்தாங்க. உண்மையிலே பிரமாதமாக இருந்துச்சு. இருக்கிறதுல காட்ஸில் ஒரு ஈவில் ஸ்மெல் சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த மூவியில் எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட் கண்டவர் நான் உங்களை மீட் பண்ணுற மக்களே. அது வரைக்கும் டாடா, பை பை கைஸ், சீ யூ சூன்.